எங்கள் அரசியல் ஆதாயத்துக்காக அங்கே உண்மையாக பேசக்கூடாது நினச்சி முடியாதுங்க. நாங்கள் அடிமை கட்சி கிடையாது. நாங்கள் எங்கள் கட்சியை வளர்க்கணும்னு வந்திருக்கோம், எங்கள் சித்தாந்தத்தை வளர்க்கணும்னு நினச்சிருக்கோம். அதில் என்ன தவறு? நாங்கள் திமுக கூட்டணி இருக்கிற நபர்கள் பேர் அடிமை கூட்டணி கிடையாது. நாங்கள் ஐயா முத்துராமலிங்க தேவரை பற்றி பேசுகிறோம். எதுக்கு பேசுகிறோம்? இவர்கள் வந்து சனாதன மதத்தை ஒழிப்போம் என்ற மாநாடு போடுகிறார்கள். இதை போல நிறைய பேர் தமிழ்நாடு பார்த்துருச்சு. சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி வந்த எவ்வளவோ பேர் பார்த்துட்டாங்க. அவங்களுக்கான அந்த சனாதன மதத்தை சார்ந்த நபர்கள் சனாதன மதத்தை ஏதாவது திருத்த வேண்டும்ன்ற ஒரு கட்டாயம் இருந்துச்சுன்னா சனாதன மதமே இது உருவாக்கும். அந்த போய் தலைவர் அது போகிற ஒரு தலைவர் தான் ஐயா முத்துராமலிங்க தேவர். அவர் வந்து இதே மாதிரி நினச்சி பாருங்க, 1956 அந்த நேரத்தில் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர் வந்து பேசுகிறாரு. அவர் சாரி அவர் வந்து தமிழ் சங்கம்ன்ற ஒரு நிகழ்ச்சி நடக்குது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலோட அந்த பிரமிசஸ் கோல் பிரமிசஸ்குள்ள நடக்குது. அங்கே ஐயா அண்ணாதுரை அவர்கள் மேடை ஏறி பேசுகிறாரு. 3வது நாள் பேசுகிறார். பேசும்போது நாளே வந்து முத்துராமலிங்க தேவர் ஐயா வராரு. அந்த மேடை ஏறி அவர் வந்து ரொம்ப வந்து அவர் வந்து அடிச்சு ரவுத்துறாரு. அவர் வந்து பேசுகிறார், எப்படி அப்படி பேச முடியும், என் மீனாட்சி அம்மனை பேசுறதுக்கு நீ யாருன்ற ரொம்ப கடுமையான விமர்சனத்தை வைக்கிறார். அதே போல தலைவர்களை பார்த்த மாநிலம் தமிழ் மாநிலம், ஆன்மீக பூமி தமிழக மாநிலம். அது போல தலைவர்கள் இருந்தால் நீங்கள் பேசியிருக்க முடியுமா அப்படின்ற அந்த மாதிரி தான் பேசுகிறாரு. தவிர அண்ணாதுரை தாக்கி பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. இன்னொன்று நீங்கள் கேள்வி கேட்டால் என்ன சொல்லணும்னா, இது உண்மையா பொய்யான்றதான உங்களை குற்றச்சாட்டாக வைக்கணும். ஜெயக்குமார் அவர்கள் அந்த வச்சாருங்க சொன்னால் இது பொய்யான குற்றச்சாட்டு, இது நடக்கவே இல்லை. இல்லை, உங்கள் கூட்டணி கட்சி அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட்டாவை கூட தாண்டாது அந்த கட்சி அப்படின்ற மாதிரிலாம் அவர் விமர்சனம். சரி, நோட்டா கூட தாண்டாத கட்சியோட எதுக்கு உங்களுக்கு கூட்டணி? நாங்கள் ஒன்றும் உங்களை கூப்பிடலையே பிரதர். ஏதாவது கூட்டணின்றது இரண்டு கட்சிகளும், இரண்டு எங்களுக்கும் அதிமுக வேண்டும், அதிமுகக்கும் பாஜக வேண்டும். அப்படி இல்லாத கட்டாயத்துக்கு எதுக்கு நீங்கள் வந்து கூட்டணி வைக்கிறீங்க? அப்போது உங்களை நாங்கள் வீட்டில் வந்து எங்கள் பிரதமர் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் கூட்டணி வைக்கணும்னு சொன்னாரா? இல்லை நீங்கள் போய் பிரதமரை பார்த்தீங்களா? பாரத நரேந்திர மோடி அவர்கள் நீங்கள் தானே சார் போய் பார்த்தீங்க? நாங்கள் ஒன்றும் உங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் பிரதமர் ஒன்று வந்து உட்காந்து எங்களுக்கு கூட்டணி சீட்டு கொடுங்கன்னு கேட்கலையே. அப்போ ஜெயிக்க முடியாத கூட்டணி வச்சுக்க எதுக்கு உங்களுக்கு? எங்கள் பலம் என்னென்னு அதிமுக தெரிஞ்சிருக்கு, அதனால தானே இந்த கூட்டணி உங்களுக்கு தேவைன்னு நினச்சிக்கிறீங்க. எங்களுக்கும் அதிமுகோட பலம் தெரியும், அதனால் அந்த கூட்டணி வேணும்னு நினைக்கிறீங்க. என்ன ஒரு ஒற்றக்கிறது நம்ம ஒன்று போகிறோம். என்ன திமுக போல ஒரு கட்சியை ஜெயிக்க விடக்கூடாது, மக்கள் விரோத ஆட்சியை நம்ம தகர்க்க வேண்டும் அப்படின்றத ஒற்றை கருத்தில் நம்ம ஒன்று கூடுகிறோம். இதுதான் உண்மை. அதனால் நீங்கள் எங்களோட பலம் என்னென்னு உங்களுக்கு தெரியும், அதனால் இந்த பலத்துக்காக தான் வந்தீங்களே தவறுலாம் எதுக்கு வரீங்க? வெளில எந்த கட்டாயத்துக்கு வரீங்க? நீங்கள் வந்து பாஜகன்ற கட்சிகளை பிரோஜனம் இல்லைன்ற பட்சத்தில் எங்களோட கூட்டணி பேசுறதுக்கு எதுக்கு தொடர்ந்து அங்கே போய் அமித்ஷாஜியை பார்க்குறீங்க, மோடிஜியை பார்க்குறீங்க, எதுக்கு போய் பார்க்குறீங்க? எங்களோட கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா இந்த கட்சியுடன் கூட்டணி வைத்தால் மட்டும்தான் 2024 தேர்தலில் நம்ம எம்பிகளை அனுப்ப முடியுன்ற உண்மைகள் தெரிந்து கொண்டு தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அதனால் நீங்கள் சும்மா என்னென்ன பேசலாம், உண்மைன்றது மக்களுக்கு தெரியும். ஆனால் இந்த விவகாரத்தை பற்றி அதிமுக வந்து இவ்வளோ பெருசாக பேசுகிறாங்க, திமுக வந்து சைலண்டாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அதான் நீங்கள் ஏன் சைலண்டாக காரணம்னு அவங்களுக்கு உண்மை தெரியும். இதுக்கு சொன்ன மாதிரி ஐயா ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு, இதுக்கு ஆதாரமே கிடையாது, பொய்யான குற்றச்சாட்டுலாம் சொல்கிறாரு. நான் ஆதாரங்களும் இப்போ நான் சொல்கிறேன். இன்றைக்கு இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க ஹிந்து அந்த வெப்சைட்டில் போய் பாரு, ஹிந்து வெப்சைட்டில் போய் பாருங்கள், ஆர்ச்சைவ்ஸ்னு ஒரு காலம் இருக்கும். ஆர்ச்சைவ்ஸ்ன்றது எல்லாம் டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. அவங்க இது வரைக்கும் போட்ட அத்தனை நியூஸும் டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க, ஆர்டிகல்ஸ்லாம் இருக்கும். அதில் June 3 1956 அன்றைக்கி அந்த டேட்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி உள்ளே போய் பாருங்கள், நியூஸ் ஆர்டிக்கல் எழுதியிருக்கும். அதில் கடைசி 2 paragraph அதில் ஆரம்பிக்கிற வார்த்தை ஏர்லியர் அப்படின்னு ஆரம்பிக்கும், ஏர்லியர் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும். அது கூட உங்களுக்கு நான் சொல்கிறேன், போய் பாருங்கள், ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கும். ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயா அங்கே வந்தார், 6வது நாள் பேசுனது 4வது நாள் வந்து கண்டனம் தெரிவிக்க வந்தார், மேடை ஏறினார், அண்ணாதுரைக்கு அவர் வந்து இந்த மாதிரி பேசுகிற வேலை இருக்கக்கூடாது அவர் கண்டனம் தெரிவித்தார், விமர்சனம் வச்சார், எல்லாரும் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும். அப்போ நடந்த விஷயம். அப்போ நாங்கள் என்ன கேள்வி வைக்கிறோம், வரலாற்றை திருட்டி எழுதுறதுக்கான அவசியம் என்ன? ஒரு பொய்யான ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுறீங்க, உங்கள் பொய்களை வச்சு ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுறீங்க, அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? இது நடக்கவே இல்லைன்னா அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் நிற்கிறனால நான் கேட்குறேன். அப்போது அந்த தேவர் சமுதாயத்தை தவறாக வழி நடத்துறதுக்காக இந்த விஷயங்கள் நீங்கள் பொய் பரப்புதல் செய்கிறீர்களா, இல்லைனா ஹிந்து மதத்துக்கு எதிரான ஒரு ஆட்சியை நீங்கள் நடத்தணும்னு நினைக்கிறீர்களா? இந்த 2 கேள்விக்கான பதிலை அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் தான் பேச வேண்டும். திமுக ஏன் பேசுகிறேன்? ஆமாம் நடந்தது, அவங்க எப்படி அவன் மறுப்பு தெரிவிக்க முடியும்? அதெல்லாம் மறுப்பு தெரிவிக்கலை. இன்னொன்று அண்ணன் ஜெயக்குமார் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தொடர்ந்து ஈவேர் அவர்களை பற்றி பேசுகிறீங்க, தொடர்ந்து வந்து அண்ணாதுரைகளை பற்றி பேசுகிறீங்க, நாங்கள் இவங்க ரெண்டு பேர் தான் மிக சிறந்த தலைவர்களாக வச்சுருக்கோம். அது நீங்கள் வச்சுக்கோங்க, நாங்கள் ஏங்க வச்சுக்கணும்? உங்களோட கொள்கை இது, நீங்கள் வந்து ஐயா ஈவேர் அவர்களோட வந்து உங்களோட கொள்கை. நானும் கேட்குறேன், இப்போ பிள்ளையா சதுர்த்தி அன்னைக்கு ஐயா ஈவேர் அவர்கள் பிள்ளையா சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையா சிலையை போட்டு உடச்சது எல்லா விஷயம் நம்மளுக்கு தெரியும்.
அப்போது நாங்கள் சொல்கிறோம் பாஜக சொல்லுது, நீங்கள் வந்து ஈவரா எதிர்த்து ஒரு கண்டன தீர்ப்பு கொடுக்கணும், ஈவராய் அவர்கள் உடைச்சது உண்மை, ஆனால் அது நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அவர் செய்தது தவறு நீங்கள் சொல்லணும், ஏன்னா எங்களோட கருத்து அது. அப்போ நீங்களும் அதே பேசணும்னா எதிர்பார்க்க முடியுமா? நான் எப்படி எதிர்பார்க்க முடியும்? உங்கள் கட்சி கொள்கை வேற. நீங்கள் உடனே இதுக்கு அவ்வளோ கூக்குரல் எழுத்துறீங்க, எப்படி பேசலாம், எப்படி எங்கள் அண்ணாதுரையர்களை பற்றி பேசலாம், எப்படி பேசலாம் நீங்கள் உங்கள்கிட்ட எனக்கு ரொம்ப முரணாக இருக்குது, ரொம்ப கான்ட்ரடிக்டிங்காக இருக்குது உங்களோட ஸ்டேட்மெண்ட். ஏன் சொல்கிறேன்னா, ஐயா ஈவேரா அவர்கள் அண்ணாதுரையை பற்றி பேசின வார்த்தைகள் ஞாபகம் இருக்கா? என்னை விட்டு சென்றவர்கள்லாம் வேசியின் மகன்கள் பேசினாரா? அதுக்கு அண்ணாதுரையர்கள் என்ன பேசினார்? ஆமாம் உண்மை, அதனால தான் பெரியாரை தந்தை என்று கூறுகிறோம்ன்ற வார்த்தையை பேசினாரா? அப்போ நீங்கள் அதுக்கே கொந்தளிக்கலையேங்க. உங்கள் ரெண்டு தலைவரும் இவ்வளோ கொச்சையாக பேசுனதுக்கே நீங்கள் கொந்தளிக்கலை. நடந்த விஷயத்தை நாங்கள் சொல்கிறதுல என்னங்க தவறு? இப்படி தான் நடந்தது. அந்த அதுக்கு வந்து மேற்கொள் கொண்டு அண்ணாமலைகள் காமிக்கிற இதுக்கு ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயாவோட புகழை பாட வேண்டும். எந்த அளவுக்கு ஹிந்து சமுதாயத்துக்கும் ஹிந்து மதத்துக்கும் அவர்கள் வந்து ஆதரவாக இருந்திருக்கிறார்கள், ஹிந்து மதம் அழியாமல் இருப்பதற்கு அவர்கள் உழைப்பு என்னன்ற விஷயத்தை தெரிவிக்க வேண்டும். அப்போ உண்மையை பேச தானே செய்யணும். அது உண்மை இல்லை நீங்கள் சொல்ல முடியுமா? நான் ஆதாரத்தை தெரிவிச்சேன், உண்மை இல்லை எப்படி சொல்லுவீங்க நீங்கள்? அப்போ எந்த அடிப்படையில் அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்கள் அரசியல் ஆதாயத்துக்காக அங்கே உண்மையை பேசக்கூடாது நினச்சிக்க முடியாதுங்க. நாங்கள் அடிமை கட்சி கிடையாது. நாங்கள் எங்கள் கட்சியை வளர்க்கணும்னு வந்திருக்கோம், எங்கள் சித்தாந்தத்தை வளர்க்கணும்னு நினச்சிருக்கோம். அதில் என்ன தவறு? நாங்கள் திமுக கூட்டணி இருக்கிற நபர்கள் பேர் அடிமை கூட்டணி கிடையாது. நாங்கள் அப்போ நாங்கள் பேசுகிறது தவறு. நாங்கள் உங்களை வந்து பேச சொல்லியிருக்கோமா? நினைக்காது. ஐயா ஈவரா அவர்களோட சிலை வந்து ஸ்ரீரங்கத்தில் இருக்குது, கடவுள் இல்லை. நாங்கள் கேள்வி எழுப்புறோம். நீங்கள் மசூதிக்கு முன்னாடி வைக்க முடியுமா? சர்ச்சுக்கு முன்னாடி வைக்க முடியுமா? அங்கே வைக்கணும்னு சொல்லலை, எங்கேயுமே வைக்கக்கூடாதுன்றது எங்களோட கருத்து. அதே கருத்து நீங்களும் தெரியுங்க, நாங்கள் சொல்ல முடியுமா? உங்களோட சித்தாந்தத்தை நீங்கள் பேசிட்டு போங்க, எங்கள் சித்தாந்தத்தை பேசுகிறோம். நாங்கள் தவறாக பேசணும்னு நீங்கள் வரலாற்றை நாங்கள் காமிச்சு ஆதாரத்தோடு நாங்கள் பேசுகிறோம். உங்கள் கட்சியை வளர்க்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது, உங்கள் சித்தாந்தத்தை வளர்க்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. இந்த துண்டுச்சிட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு என்ன நடக்குது ஒன்றும் புரியாது. சிஏஜி ரிப்போர்ட் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். சிஏஜி ரிப்போர்ட்டில் ஒரு இடத்துல ஊழல்னு சொல்லியிருக்கா? என்ன சொல்லியிருக்கு? செலவாங்க செய்ய வேண்டிய தொகைன்றது ஒரு எஸ்டிமேஷன் இவ்வளோ எஸ்டிமேஷன் போட்டோம், ஆனால் இப்போ 200 கோடிக்கு வந்திருக்கு. அது காரணம் என்னவென்றால், 14 வழி சாலை வெறும் வந்து ஹைவேல மட்டும் இல்லை, இதில் 8 லேயர் ஓவர் பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க, ஒரு ரவுண்டு சர்க்கிள் ரவுண்டான ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதுதான் காரணங்கள் இதுக்கு உயர்ந்த, அதாவது இந்த தொகை வந்து இவ்வளோ உயர்ந்ததுக்கு காரணம் இதுதான். இதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, இது கண்டிப்பாக இது கரெக்டான செலவு தான் அப்படின்றத செய்தி ரிப்போர்ட்டில் போட்டிருக்காங்க. இது இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்ச, தமிழ் படிக்க தெரிஞ்ச, ஹிந்தி படிக்க தெரிஞ்ச ஒரு 8ஆம் கிளாஸ் மாணவன் கூட படித்து புரிஞ்சுப்பான். அந்த புரிதல் கூட நம்ம முதலமைச்சருக்கு இல்லை. நமக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம முதலமைச்சர் அப்படி அவர் யோசிப்பாருங்க, 2 வருஷம் 1000 ரூபா மாதம் கொடுக்குறேன், உங்கள் எல்லாருக்கும் 12000 ரூபா வரப்போகுது அப்படின்றார். 2 வருஷம் வாசத்துக்கு 1000 ரூபா கொடுக்க போகிறேன், 12 × 2 எவ்வளோ? 24. அப்போ 24000 வரும். 12000ன்றார் நம்ம முதலமைச்சர். பேசிக் கணக்கும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. ஐயோ அவமானமா இருக்கு. வாய் தவறி எங்க சரி யோசிப்பாருங்க சார். நான் திரும்பி சொல்றேன், சந்திர என்ட்ரி லேண்ட் ஆகும் போது நீங்க வந்து என்ன, நீங்க வந்து ஒரு ஒருத்தர்கிட்ட பேசும்போது ஏதோ நீங்க மேடையில் பேசுறீங்கன்னா நீங்க வந்து இந்த சீட் எல்லாம் வச்சு கண்டென்ட் எல்லாம் வச்சு பேசுவீங்க. வணக்கம், நல்லா இருக்கீங்களா, எப்படி போச்சு, வீட்டில் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்குறதுலாம் துட்டிச்சு பார்த்து படிச்சிருக்க. ஏதாவது யாராவது எங்களை பார்த்தீங்களா? முதலமைச்சர் விடுங்க, இது வரைக்கும் அரசியல் கூட வேணாம். இந்த ஸ்கூலில் வந்து இந்த 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கும் போதெல்லாம் மைக் எடுத்து பேச சொல்லுவாங்க, அவங்க இந்த போய் இதெல்லாம் படிக்க சொல்லுவாங்க, ப்ரேயர்லாம் படிக்க சொல்லுவாங்க. அப்போ கூட ஞாபகம் இருக்குது எனக்கு, 3வது வாட்டி மேலே எனக்கு அந்த அவசியம் படல, எனக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு. அது நான் மேடையில் போய் நேரில் பேசியிருக்கேன். ஒரு சந்திராயந்திரி லான்ச்சுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க, உங்கள் அந்த நபரோட பேர், அவங்க எப்படி இருக்காங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்ற விஷயம் கூட துண்டு செடி தான் படிக்கிறாரு, வீடியோ இருக்குது, ஆதாரம் இருக்குது. அப்போ அந்த முதலமைச்சர் பேசுறது நம்ம எப்படி கெடுபலாக யோசிக்க முடியும்? அவர் சொல்கிறது தான் உண்மை இருக்கா? இன்னொன்று, நம்ம மணிப்பூர் பற்றி 1000 வாட்டி நாங்கள் பேசிட்டோம். திருப்பி நீங்கள் கேட்குறீங்க, நான் திருப்பி சொல்கிறேன். மலைவாழ் மக்கள் இருக்காங்க, அவங்க கிறிஸ்டியன்ஸாக இருக்காங்க, அது சம்மந்தப்பட்டு கீழே இருக்கிற நபர்கள் அவங்களும் வந்து என்ன சொல்கிறாங்க, நாங்களும் வந்து மலைவாழ் மக்களாக தான் இருக்கிறோம், எங்களுக்கு மட்டும் ஏன் சலுகைகள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எங்களையும் வந்து பழங்குடியின சமுதாயத்தை நீங்கள் சேர்க்க வேண்டும்ன்ற கோரிக்கை வைக்கிறார்கள். அவங்க எங்கே போகிறாங்க? அரசாங்கத்துக்கிட்ட வரல, அவங்க நீதிபதிகளை பார்த்து சென்றார்கள், நீதிமன்றத்தை சென்று அந்த கேள்வி எழுப்புகிறார்கள். அப்போ நீதிமன்றம் தரப்பில் என்ன சொல்கிறார்கள், நீங்கள் மத்திய அரசாங்கம் இதை நீங்கள் பரிசீலிக்க வேண்டும், அவ்வளோதான். இதுக்கு ஒரு பெரிய ஒரு கலவரம் நடந்திருக்கு, அது கட்டுப்பட்டும் செய்யப்பட்டது. ஆனால் நான் என்ன கேள்வி கேட்குறேன், இந்த கேள்வி கேட்குறேன் நீங்கள், நாங்கள் வந்து மிசோரம் நடந்துச்சு, அது கடுமையாக நாங்கள் கண்டித்தோம், அதுக்கு தேவையான ஆக்ஷன்ஸ் எடுத்தோம், அதை பற்றி நாங்கள் இடத்துல நாங்கள் பேசியிருக்கோம். ஆனால் ராஜஸ்தானில் தொடர்ந்து பெண்கள் கர்ப்பிணிக்கும் சம்பவங்கள், அந்த வீடியோ ஆதாரங்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கு.
முதலமைச்சர் கட்சியை சார்ந்தவர் அவர்கள் யாரோ ஒருத்தன் கூட பெண்களை பத்தி அந்த இந்த ராஜஸ்தானை சார்ந்தவர்களுக்கு இப்படி நடந்துச்சுன்னு ஒரு கேள்வி எழுப்பவே இல்லையே, ஒரு ட்வீட் கூட போடலையே. அவங்க பெண்கள் கிடையாதா? அவங்க மனிதர்கள் கிடையாதா? ஒரு லைவ் வீடியோவில் கொடூரமாக ரேப் பண்ணுறாங்க, அப்போ நாலஞ்சு வீடியோ வந்துருச்சு, ஒரு வீடியோ கூட அது கண்டிச்சு ஒரு வார்த்தை கூட பேசல, அப்போ என்ன அர்த்தம்? அது நீங்கள் கண்ணு தெரிவிக்கணும்ல. நாங்கள் ரெண்டுமே கண்ணு வந்துருச்சோங்க, ரெண்டுமே கண்ணு வந்துருச்சோம். நாங்கள் இன்சூரன்ஸ் நடந்த இன்சிடென்ட்டு கண்ணு வந்துருச்சோம். கண்டிப்பாக நாங்கள் உடனடியாக இதுக்கு தேவையான நடவடிக்கை எடுப்போம், நாங்கள் பேசணும். ராஜஸ்தானுக்கும் நாங்கள் வந்து கண்ணு வந்துருச்சோம். ஆனால் ராஜஸ்தானில் காங்கிரஸ் இருக்க ஒரே காரணத்துக்கு கப்சி பண்ணிருக்காரு அவங்க முதலமைச்சர். நம்ம முதலமைச்சருக்கு யாருங்க மரியாதை கொடுக்குறாரு? அவர் பார்லமெண்ட்டில் போய் பேசுங்கன்றாரு, யாருங்க மரியாதை கொடுக்குறாரு? சித்தராமையா கழுவி ஊத்துறாரு, ஆளுகளை முட்டை அடிச்சு அடிக்காத குறைய கழுவி ஊத்துறாரு முதலமைச்சரை. அவரோட ஸ்வாரிங்கின் செரமனிக்கு போனார் சித்தராமையா, ஸ்வாரிங்கின் செரமனிக்கு. அப்போ ரெண்டாவது அருகில் உட்காரச்சார், ரெண்டாவது ரோல் உட்காரச்சார் கமலாசன். அவங்க வந்து மாபெரும் தலைவர் மாதிரி கமலாசன் முன்னாடி ரோல் உட்காந்துருக்கான், 3% ஓட்டு கூட கிடையாது. இவர் முதலமைச்சர், இவர் பின்ற உட்காந்துட்டு இருந்தார். கூச்சம் அச்சமே இல்லாமல் திருப்பி அடுத்த மீட்டிங் போனீங்களா இல்லையா கர்நாடகாக்கு? இன்னைக்கு வரைக்கும் மேகதாது அணைக்கான தீர்வு நீங்க காண்டிருக்கீங்களா? நாங்கள் ஆட்சியில் இருந்தோங்க, மத்திய ஆட்சியில் இருந்தோம், மாநில ஆட்சியில் இருந்தோம், அங்கே மேகதாது அணையை கட்ட விடாமல் இருந்தோம். இப்போ காங்கிரஸ் கட்டு வேண்டாம். சித்தராமையா தமிழ்நாட்டுக்காரனுக்கு புத்திசாலித்தனமே இல்லை, முட்டாத்தனமே இதே திரு திரு பேசுறேன்ற சித்தராமையா. ஒரு கண்ணா அறிக்கை எப்பவுமே இவர் லெட்டர் தானே பழக்கம், அறிக்கையை விட்டே பழகின தலைவர்கள் இல்லாமல் அறிக்கை விட வேண்டியதானே, நீங்க அறிக்கை விட வேண்டியதானே நீங்க.